அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு மீண்டும் யூடியூப்பில் வந்திருக்கேன். ஏன்னா இப்போ ஆங்கில வகுப்பு வந்து ஜூம் கிளாஸில் போயிட்டுருக்கதால் கொஞ்சம் நிறைய நேரம் நமக்கு கிடைக்கலன்றதால் இப்போ வந்திருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து உறவினர் மூலம், உறவினர்கிட்ட ரொம்ப நட்பாக பாசமாக இருக்கக்கூடிய அமைப்பு, நெருக்கம் சொல்லியிரு, உறவினர் நெருக்கம், அல்லது உறவினர்கிட்ட பகை, அல்லது உறவினர்கிட்ட மனக்கசப்பு, அல்லது உறவினர் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை ஏன்னா நிறைய ஃபேமிலியில் பார்க்கும்போது நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்கும்போது அவங்ககிட்ட ரொம்ப ஒரு பற்றுதல் அதிகமாக இருக்கும். ஆனால் நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடும்போது மீண்டும் அவங்களால இணையவே முடியாது. ஒரு நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க, ஏதோ ஒரு மனக்கசப்பு வருதுன்னா அவங்க மீண்டும் சேர முடியாது. ஆனால் உறவினர்கள் வந்து ஒரு வாட்டி சண்டை போட்டாலும் மீண்டும் ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, அதாவது மூணு பேர் அண்ணன் தம்பிக்கு இருக்காங்க, பெரியவருக்கும் கடைசியில் இருக்கிறவருக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நடுவில் இருக்கிறவருக்கும் கடைசியில் இருக்கிறவருக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், பெரியவர் என்ன பண்ணுவார்னா ரெண்டு பேரும் சேர்த்து விட்டுருவார். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, பெரியவர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க. ஆனால் நண்பர்கள் அப்படின்னும் போது அது மாதிரி வாய்ப்பு இல்லை. நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் தனித்தனி டிவிஷனாக இருக்கிறதால இரண்டு நண்பர்கள்கிட்ட பிரச்சனை வரும்போது அது மீண்டும் சேராமலேயே போயிடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதேமாதிரி உறவினர் அப்படின்னு வரும்போது எப்போதுமே பகைகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. எல்லா குடும்பத்துலேயும் என்னென்னு பார்த்தினா அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை வரதான் செய்யும், மாமியார் மருமகளுக்கு சண்டை வரதான் செய்யும். இப்போ நிறைய உறவினர்கள் இருந்தாலும் கூட நம்ம எல்லா உறவினரையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நாலாவது வீடு தான் எல்லா உறவினரையும் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, முதல்ல லக்னம் என்பது ஜாதகர், ஜாதகர் என்பது லக்னம். இவராக கூட இன்னொரு உறுப்பினர் வருது, குடும்பம், ரெண்டாவது விட குடும்பம். ஓகேங்களா? குடும்பம்னா என்ன? ஜாதகர், ஜாதகருடைய மனைவி, அவருடைய குழந்தை, இது ரெண்டு குழந்தை இருக்குன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்ததான் ஒரு குடும்பம் சொல்லுவோம். அதாவது ஒரு ரேஷன் கார்டில் என்னென்ன யார் யார் பேர்லாம் இருக்கோ அவங்களுக்கு பேர் குடும்பம் சொல்லுவோம். ஏன்னா லக்னத்தோட விருத்திஸ்தானம், லக்னம் என்பது ஜாதகர். ஒவ்வொரு பாவத்தோட ரெண்டாம் பாவங்கிறது என்னென்னா, அந்த பாவத்தை ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் வளர்த்துட்டு அப்புறம் வளர்க்காமல் போகிறது. ஏன்னா குடும்பத்தில் ஒவ்வொரு வருஷம் வந்து நபர்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போக மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் குடும்பத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ குடும்பம் என்பது ரெண்டாவது பாவம், இப்போ குடும்பம் என்பது ரெண்டாவது வீடு. ஜாதகர் சிங்கிளாக இருந்தால் லக்ன பாவம், அவரோட ஒருவரை இணைத்து கொள்ளுதல் என்பது ரெண்டாவது வீடு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ, இதுக்கு மேலே வருஷம் ஒவ்வொருத்தராக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க மாட்டாங்க. மூணாவது வீடுங்கிறது லக்னத்தோட அடுத்த பரிணாமம், அது மல்டிப்புள் எஃபெக்ட்ஸ். அப்போ விரிவடைஞ்சிக்கிட்டே போகிறது தான் மூணாம் பாவம். ஓகேங்களா? ஆனால் ரெண்டாவது பாவங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டுக்குள்ளே வந்துடுறதால இதை வந்து நம்ம ரெண்டாவது பாவங்கிறது ஒரு நிரந்தரமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காலப்புஷ தத்துவத்தின் அடிப்படையில் இரண்டாவது வீடு என்பது எதை குறிக்குதுன்னா, ஸ்திர ராசி. ஸ்திர ராசி என்பதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ச்சிக்கு மேலே இன்னும் வளராது அப்படின்றது தான் ஸ்திரம் அப்படின்னு சொல்கிறது. ஸ்திர ராசினா என்ன? காலப்புஷத்தின் அடிப்படையில் ரெண்டாவது வீடு என்பது ரிஷபராசி. ரிஷபராசி வந்து ஸ்திர ராசி, அது ஒரு பூமி ராசியும் கூட. பூமினா என்ன? எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடியதான் பூமி, இந்த பூமாதேவின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ குடும்பம்னு பார்க்கும்போது ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஒன்றுக்கொன்று காலில் சண்டை போட்டானா சாயங்காலம் கூட்டிடுவாங்க அப்படிங்கிற அமைப்பு தான் அந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு. அந்த அரவணைத்து செல்லுதல் என்பது பூமி ராசியோட தன்மை. ஓகேங்களா? ஸ்திர ராசி என்பது ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சி அடையாது அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் நாலாவது வீடு என்பது சரராசி. உறவினர்கள் பெரிய லெவலில் போயிட்டே இருப்பாங்க. நாலாவது வீடு பாருங்கள், காலப்புருஷத்தின் அடிப்படையில் நாலாவது வீடு என்ன? கடகம். கடகம் என்ன ராசி அது? அது உங்களுக்கு சரராசி. சரம்னா வளர்ந்துக்கிட்டே போகும். ஒரு ஜாதகர், அவர் மனைவி, ரெண்டு குழந்தைங்க, அப்புறம் மனைவியோட அண்ணன் தம்பி, அப்புறம் கணவனோட அண்ணன் தம்பி, அவங்க ரிலேஷன்ஷிப், இவங்க ரிலேஷன்ஷிப், இவங்க எல்லாத்தையும் சொல்லக்கூடியது தான் இந்த நாலாவது வீடு உறவினர்கள். அதாவது நிறைய குடும்பத்தை இணைக்கக்கூடியது தான் இந்த நாலாம் பாவத்தில் காரகம். உறவினர்கள்னு பார்க்கும்போது இங்கே ஏன் இங்கே இங்கே பதினோராவது பாவம் நண்பர்கள்னு சொல்லுவோம். இந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் என்பவர் அவர் இப்போ ஏ பி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க, ஏ
பீன் இருக்காங்க. ஏவோட குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க, பியோட குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க. ஆனால் ஏவும் பியும் பழகும் போது ஏவுக்கு பியில் இருக்கிற ஒரு ஆளை மட்டும்தான் தெரியும், இல்லை 2 பேர் மட்டும்தான் தெரியும். பியோட மனைவியும் கணவனும் மட்டும் 2 பேரும் தெரியுமே, ஏன் இவங்களுடைய உறவினர் யாரும் தெரியாது, இவங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களை யாரும் தெரியாது. ஆனால் உறவினராக இருக்கும்போது ஏ ஒரு உறவினர் பி ஒரு உறவினர்னா இவங்க எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அட்டாச்மெண்ட் ஆகிடுறாங்க. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 4வது பாவங்கிறது இறுகி பிணைக்கப்பட்ட ஒரு பாவம். அதாவது பல்வேறு மெட்டீரியல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, 4வது பாவத்தை வீடுனா என்ன, செங்கல் மணல் ஜல்லி சிமெண்ட்டு எல்லாத்தையும் கலந்து உங்களுக்கு ஒரு செவர் வருது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் டைல்ஸு, அப்புறம் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் ஒரே காம்பினேஷனோட வரக்கூடியது தான் இந்த 4வது பாவம். கட்டுமானம் சொல்லுவோம், அதாவது குடும்பங்களின் கட்டுமானம் தான் உறவினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4வது பாவம் உறவினர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பாவம் வந்து எப்போதுமே உறவினர்கள்கிட்ட ஒரு பகை உணர்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஒரு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். காரணம் என்னென்னா இந்த பாவம் எந்த பாவத்துக்கு 12வது பாவம் பாருங்கள், 5வது பாவத்துக்கு 12வது பாவம். 5வது பாவங்கிறது என்ன, மகிழ்ச்சி கேளிக்கை சந்தோஷம் அப்படிங்கிறதால உறவினர்களெல்லாம் ஒரே ஸ்டேட்டஸாக போயிருந்தால ஒருவருக்கொருவர் ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒரு இது வந்து எப்பவுமே அது தவிர்க்க முடியாது. ஏன்னா அது இந்த 4வது பாவம் என்பது லக்னத்துக்கு தீமை செய்யக்கூடிய பாவம் தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது திருமணத்தில் நீங்கள் பார்க்கும்போது நண்பர்கள்லாம் ஒரு குழுவாக வருவாங்க, வந்து கலகலப்பாக வந்து எல்லாம் கேக்கு வெட்டி அது இதுன்னு கொண்டாடுவாங்க. உறவினர்கள்லாம் அப்படியே ஓரமாக அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லா நண்பர்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணால் கடைசியில் போயிடுவாங்க, எல்லாரும் அந்த ரிசப்ஷன் முடிச்சுட்டு போயிட்டு கடைசியில் காலையில் அந்த 6, 7:30 அல்லது 7:30, 9 முகூர்த்தம் இருக்கு இல்லையா, அப்போ யார் யாரெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்களோ அவங்க தான் உறவினர்கள். ஏன்னா உறவினர்கள் இந்த 4வது பாவங்கிறது நீண்ட கால விஷயங்களை குறிக்கக்கூடியதான். 4வது வீடு நீண்ட காலமாக ஒருத்தர்கிட்ட நம்ம பழக்க வச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் 4வது வீடுன்னு சொல்லுவோம். நான்காம் வீட்டுக்கு நிலையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பேர். அதேமாதிரி மாற்ற முடியாத உறவுகளும் இந்த 4வது பாவம் தான். உறவினர்கள் நம்ம மாற்ற முடியாது, உறவினர்கள் நம்ம ஃபிக்ஸடாக தான் வச்சுக்க முடியும். உறவினர்கள் நம்ம வந்து வேறு ஒரு ரூபத்தில், அதாவது ஒரு தம்பி வந்து ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகிட்ட பிறகு அவருக்கு மரியாதை கொடுக்கணும், அண்ணன் மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் இல்லை, அது ஃபிக்ஸடு. அந்த உறவு முறையில் நம்ம பேர் சொல்லி கூப்பிட்றதுங்கிறது என்றைக்குமே ஃபிக்ஸட் ஆகிறதால அந்த மாதிரி விட்டுறோம். அதனால் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகர் என்பது லக்ன பாவம்னா 2வது பாவம் உறவினர்களை குறிக்கக்கூடிய ஒரு சாரி குடும்பத்தை குறிக்கக்கூடியது, பல குடும்பங்களை ஒன்றாக இணைக்கக்கூடியது தான் அந்த உறவினர்கள்னு சொல்லக்கூடியது. அதேமாதிரி இந்த உறவினர்களுக்கு நம்ம உறவினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 உறவினர்களாக இருப்பாங்க. ஒன்று வந்து அம்மா சைடு இருக்கிற உறவினர்கள், அப்பா சைடு இருக்கிற உறவினர்கள், 2 பேர் தான் வருவாங்க. அம்மா சைடு இருக்கிற உறவினர்களை நாம் வந்து சந்திரனை குறிப்போம், அப்பா சைடு இருக்கிற உறவினர்கள் வந்து நம்ம சூரியனை குறிப்போம். பட் எல்லா உறவினர்களையும் குறிக்கக்கூடிய உறவு வந்து செவ்வாய். செவ்வாய் தான் எல்லா வித உறவினர்களையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன் செவ்வாயின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்கு அதிபதி. அதாவது நம்ம உறவினர்களை வேறு மாதிரி நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா பங்காளின்னு சொல்லுவோம், கிராமத்தில் பங்காளின்னு சொல்லுவோம். பங்காளினா என்ன மீன், பங்கை ஆள்பவர். நமக்கு இருக்கக்கூடிய பங்கை நமக்கு பிறகு நம்முடைய காலத்துக்கு பிறகு நம்முடைய பங்கை ஆளுபவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உறவினர்களை யாருக்கு ரொம்ப அதிகமான நம்ம சமகாலத்தில் இருக்கிற உறவினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகள் தான் சமகாலத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள். அதேமாதிரி எல்லா குடும்பத்துலேயும் இந்த சொத்து எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. சொத்தே இல்லாத சகோதர சகோதரிகள் ஒற்றுமையாக இருப்பாங்க, சொத்து அதிகமாக இருக்கிற சகோதரிகள் அப்பா அவருக்கு அதிகமாக கொடுத்துட்டார், இவருக்கு அதிகமாக கொடுத்துட்டாரு, எனக்கு கம்மியாக கொடுத்தார், இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பார்ப்போம் நம்ம ஆகலாம். அப்போ இந்த செவ்வாய் என்பது சகோதரர்களை குறிக்கிறதால இந்த சகோதர முறை மூலமாக வரக்கூடிய அனைத்து நபர்கள் தான் ஒரிஜினல் உறவினர்கள். அவங்களோட தான் நம்ம அடிக்கடி போட்டி பொறாமை சண்டை சச்சரவுலாம் நம்ம பண்ணிகிட்ருப்போம். அந்த நம்முடைய சொத்துக்கள் மீது ஒரு ஆதிக்கமோ அல்லது பங்கோ இருக்கக்கூடியது தான் பங்காளின்னு சொல்லுவோம் நம்ம ஆகலாம். பங்காளிங்கிறது நம்ம வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வெறும் ஆண் வர்க்கத்தை சார்ந்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாமே மாறிடுச்சு, ஏன்னா இன்றைக்கி பெண்களுக்கும் சொத்து உரிமை அப்படிங்கிறதால இங்கே வந்து பங்காளின்னு பார்க்கும்போது அக்காவோ அல்லது தங்கையோ அவங்களும் நம்ம பங்காளி லட்சம் தான் சேர்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது. ஆக்சுவலாக அந்த காலத்தில் வெறும் ஆண் வர்க்கத்து தான் பங்காளின்னு பேர் வச்சாங்க,
இன்றைக்கி அப்படி இல்லை, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றங்கள் நிறைய வந்துச்சு. அந்த காலத்தில் நிறைய குழந்தைகள் இருந்தது, அதில் எப்படியோ ஒரு ஆண் குழந்தை ஏதோ ஒன்று வந்துடும், அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை வந்து பெண்களுக்கு சீர் செய்யணும் அப்படின்னு போயிடுச்சு. அதனால் இங்கே உறவினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி நம்ம நாலாம் பாவத்தை வந்து பாவ காரகம் சொல்கிறோமோ, கிரக காரகம் என்பது செவ்வாய். இந்த நாலாவது வீட்டு சப்லார்டு ஒரு ஜாதகத்தில் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது உறவினர் மூலமாக ஒரு தொழிலோ அல்லது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஜாதகருக்கு இருக்கும். பட்டு கொஞ்சம் லேசாக ஒரு மனக்கசப்பு இருக்க தான் செய்யும், பட் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இது 4வது வீடு 1, 3, 7, 11 தொடர்பு கொள்ளும்போது இந்த வீடே 4வது வீட்டுக்கு தீமையான வீடாக போச்சு இல்லையா. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு அந்த உறவினர்கிட்ட நெருக்கம், அதாவது பாசம் இருக்கும், ஆனால் அடிக்கடி சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது 4வது பாவத்துக்கு அன்ஃபேவரபுளான வீடாக போயிடுறதால, 4வது பாவத்துக்கு இது விரயமாக போயிடுறதால அவங்களோட ஒட்டி இருக்க முடியாது. ஏதோ சூழ்நிலையில் பிரிஞ்சு வெவ்வேறு ஊரில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆனால் இது லக்னத்துக்கு சாதகமாக இருக்கிறதால ஜாதகருக்கு உறவினர் மீது பாசம் இருக்கும்னு எடுத்துக்கலாம். அப்பப்போ சந்திச்சுக்குவாங்க, ரொம்ப நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு புரியுற மாதிரி சொல்கிறதுன்னா, ஒரு அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டில் இருக்கும்போது எப்படி ஆனாலும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே சண்டை வந்துடும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சண்டை வந்து அவ்வளோ வராது. அதுதான் வந்து இங்கே சொல்லக்கூடியது 1, 3, 7, 11 அப்போ பாசமாக இருக்கிற மாதிரி அமைப்பு. அதனால் இங்கே வந்து உறவினர் நெருக்கம் என்பது 1, 3, 7, 11 இருக்கும், ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாட்டாங்க. அதேமாரி 4வது வீடு 5, 9 தொடர்பு கொள்ளும்போது உறவினர் மீது ரொம்ப பாசம், ரொம்ப நெருக்கம் அப்படின்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க ரீதியாக பெரிய அளவுக்கு கமர்ஷியல் பெனிஃபிட் கிடைக்காது. கடைசியாக 4வது வீடு 8, 12 தொடர்பு கொள்ளும்போது உறவினர்கிட்ட நிறைய பகை, வலி, வேதனை, அவமானம், துரோகம் இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கும். அந்த 8, 12 இருக்குது. யார் யாருக்கெல்லாம் 4வது வீடு 8, 12 4வது வீடு 8, 12 தான் என்ன அர்த்தம், 4வது வீட்டு சப்லாடு 8க்கும் 12க்கும் சப்லாடாக வருவது. ஃபஸ்ட்டு 4வது வீட்டு சப்லாடு 8க்கும் 12க்கும் சேர்த்து சப்லாடாக வர வேண்டியது. அது இல்லாமல் 4வது வீட்டு சப்லாடு அது நின்ற நட்சத்திரம் வழியாக 8, 12 தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு நிறைய உறவினர் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். அதேமாரி செவ்வாயும் இப்போ 4வது வீட்டுக்கு எப்படி சொல்கிறனோ அதேமாரி செவ்வாய்க்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, செவ்வாய் வந்து 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது உறவினர்கிட்ட பாசம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஏதோ வகையில் பெனிஃபிட் இருக்கும், அவங்கள விட்டு விலக முடியாது. சண்டை போட்டாலும் மீண்டும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. ஒரு கமர்ஷியல் ரீதியான ஒரு டைஅப் இருக்கும். ஏன்னா அந்த 4, 10 என்பது ஒருவருக்கு ஒருவர் டைஅப்பை குறிக்கக்கூடியது. அதேமாரி 1, 3 செவ்வாய் அப்படிங்கிறீங்க. ஏன்னா பொதுவாகவே இந்த செவ்வாயும் 4வது பாவமும் 2மே 8, 12 வரும்போது நிறைய நேரத்தில் அண்ணனை தம்பி கொலை பண்ணுறது, தம்பி அண்ணன் கொலை பண்ணிடுறது, இல்லை கையை வெட்டுறது, காலை வெட்டுறதுன்னு கேஸ்லாம் நிறைய வருது இல்லையா. அந்த மாதிரி அமைப்புகள் அந்த அமைப்பு வந்துடும். ரொம்ப நெருங்கி இருக்க முடியாது. திருமணம் ஆன ஒரு திருமணத்துக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனைகள் வந்து வம்பு வழக்குகள் நிறைய போக ஆரம்பிச்சிடும். இதுதான் மோசமான அமைப்பு. மற்றபடி இந்த 3 அமைப்பில் எது இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் உறவினர் நெருக்கம் அப்படிங்கிறது எது பெஸ்ட்டுனா, 4வது வீடு 2, 4, 6, 10 தான் உறவினர்கிட்ட ஒரு டைஅப், ஒரு பிஸ்னஸ் டைஅப்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு புரிகிற மாதிரி சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது. ஒரு தமிழ்நாட்டை இன்றைய ஆளக்கூடிய ஒரு கட்சி, புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், நம்ம யாரையும் தவறாக சொல்லலை ஓகேங்களா. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சி, ஏன் இந்தியாவை இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியில் கூட பார்த்திங்கன்னா உறவினர்கள் ஒருவருக்கொருவர் ஒன்றா இருந்து தான் அவங்க நிறைய சாதனைலாம் பண்ணாங்க அவங்க தொழிலில். பட் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். ஆனால் ஒரு சிறு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு 4-5 மாதத்தில் எலெக்ஷன் நெருங்கும் போது எல்லாம் ஒன்றாயிடுவாங்க. அந்த மாதிரி வரக்கூடியதான் அந்த 2, 4, 10 சரிங்களா. அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாம் ஒரு டீமாக செயல்பட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த கட்சியை வந்து நல்லா வழிநடத்தி அவங்கவுங்க ஒவ்வொரு ஏரியாவை பிரிச்சுக்கிட்டு, பட் அவங்களுக்குள்ளவே சண்டை வரும். அந்த சண்டை என்ன பண்ணும், அவங்களுக்குள்ளே ரகசியமாக தீர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த அமைப்பு கீழே. உறவினர்களே இல்லாமல், உறவினர்களே இல்லை எனக்கு, நட்பு தான் எனக்கு அப்படின்ற மாதிரி அமைப்புங்கிறது இந்த 1, 3, 7, 11. இது யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி 4வது வீடு 1, 3, 7, 9 இந்த மாதிரி தொடர்பு கொள்ளும்போது உறவினர்கள் ரீதியாக அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதேமாதிரி எந்த ஒரு கமர்ஷியல் பெனிஃபிட்டும் இல்லை, உறவினர்களோட தள்ளி இருப்பாங்க. 5, 9 பந்த பாசத்தோடவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா. இதுதான் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.